வெல்கம் டு துர்வாஸ் கிச்சன். இன்னைக்கு பனானா ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நாங்கள் பாலி போயிருந்தப்ப ரெண்டு டைப்பு, இது வந்து சுகர் போட்டு இன்னொன்று வெல்லம் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அங்கே கேட்டப்ப சொன்னது இதுதான் எங்களைய ஈவினிங்கில் பசி ஆக்கின ஒரு ஸ்நாக்ஸ். நேந்திரம் பழம் 3, இது ரொம்ப கனிஞ்சும் இல்லாமல் ரொம்ப காரமாகவும் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கணும். தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, சோளமாவு, மைதா மாவு, சோள மாவு பிறக்கிறதுக்கு எள், கருப்பு எள், சுகர், தண்ணி, அவ்வளோதான். மைதா மாவை ஒரு பவுலில் 3 கரண்டி, சோள மாவு ஒரு கரண்டி ஊற்றி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருங்க. பழத்த மூணையும் தோல் உரிச்சாச்சு. இப்போ கிராஸ் வைஸாக கட் பண்ணிக்கிட்டால் அழகாக இருக்கும். நல்லா தண்ணி வச்சு சுகர் போட்டு சுகர் கரையிற வரைக்கும் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சோள மாவில் பரட்டிக்கலாம். பரட்டிட்டு இதில் டிப் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். கரைஞ்சோன்னே நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். எண்ணெயில் ஐஸ் க்யூப்ஸை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று திருப்பி போட்டுறாதீங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து அதை திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக ஒன்று பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வடிச்சிட்டு அந்த தண்ணியும் ஐஸ் கட்டியும் போட்டு வந்ததில் போட்டுருவோம். ஆச்சு. இப்போ சுகர் சிரப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பில் ஒரு 2-3 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். 2-3 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். கார்னிஷிங்க்கு கருப்பு எல்லை லைட்டாக தூவிட்டால் போதும். பனானா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.